நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலத்தில் ஹோட்டல் அறையில் 19 வயது இளம்பெண் ரத்தப்போக்கால் மரணமடைந்த விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான இளைஞரும் அந்த இளம்பெண்ணும் ஃபேஸ்புக் மூலம் ஒரு மாதம் முன்னரே அறிமுகமானதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. எர்ணாகுளம் நகரின் தென் பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் அறையிலேயே இரத்தப்போக்கால் மரணமடைந்த நிலையில் இளம்பெண் மீட்கப்பட்டுள்ளார். ஃபேஸ்புக் மூலம் அறியமான இருவருமே பின்னர் அலைபேசியில் பேசி நெருக்கமாகியும் உள்ளனர். இது காதலாக மாறவே ஒருமுறை நேரில் சந்திக்க கொச்சி நகருக்கு அழைத்துள்ளார் அந்த இளைஞர். இதையடுத்து வேலைக்கான நேர்முக தேர்வு என்று பெற்றோரிடம் கூறிய அந்த இளம்பெண் சம்பவத்தன்று கொச்சி நகருக்கு சென்றுள்ளார். பின்னர் இருவருமே ஹோட்டல் ஒன்றில் நேரம் செலவிட்டுள்ளனர். கொச்சி வைப்பின் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர்தான் கூகுள். இவர்தான் தற்போது கைதாகியுள்ளார். இவர் மீது ஐபிசி 304 என்ற பிரிவின் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். இளம்பெண்ணின் அனுமதியுடனே உறவில் ஈடுபட்டதாக கூகுளும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். வன்கொடுமைக்கான அடையாளங்கள் ஏதும் இல்லை எனவும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் உடற்கூறு ஆய்வறிக்கை வெளியானால் மட்டுமே தெளிவான தகவல் கிடைக்கும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளது. ஹோட்டல் அறையில் வைத்தே இளம்பெண் இரத்தப்போக்கால் அவதிப்பட்டுள்ளார். உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் காப்பாற்றியிருக்கலாம் என மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன. மருத்துவமனையில் சேர்க்க சுமார் ஒரு மணி நேரம் தாமதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குடும்பத்தாருக்கு தெரிய வரலாம் என்ற பயம் காரணமாகவே இருவருமே உரிய நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் தாமதித்ததாகவும் கூறப்படுகிறது. இருவரின் அலட்சியமே இளம்பெண் மரணமடைய காரணமாக தற்போதும் கூறப்படுகிறது. கொலை வழக்கில் தற்போது கைதாகியுள்ள கூகுள் மீது போக்சோ வழக்கு ஒன்றும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இளம்பெண் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு இரையாக்கவும் பின்னர் பிரச்சினை வலுத்த நிலையில் அதே பெண்ணை இவர் திருமணமும் செய்துள்ளார். ஆனால் 4 மாதத்திற்கு பின்னர் சண்டையிட்டு இருவருமே பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது.